ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஷாப்பிங் ஹால் வீடியோ தான் பார்க்க போகிறோம். சென்னையில் விஆர் மாலில் இருக்கக்கூடிய ஹோம் சென்டரில் நான் வீட்டுக்கு தேவையான, முக்கியமாக கிச்சனுக்கு தேவையுள்ள சில பொருட்கள்லாம் வாங்கியிருந்தேன். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஹோம் சென்டரில் நான் வந்து ஆயில் பாட்டில் ரெண்டும், அது கூடவே சால்ட் அண்ட் பெப்பர் கண்டெய்னரும் இருக்கிற மாதிரியான ஒரு செட் வந்து வாங்கியிருந்தேன். இதான் அந்த பாட்டில், கிட்டத்தட்ட 300 ml பிடிக்கும். நமக்கு வந்து அதிகமாக வெயிட்டாக இருக்காது. ஓப்பன் பண்ணுறது க்ளோஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. வெளியே வந்து ஆயில் லீக் ஆகவே ஆகாது. பார்த்திங்கன்னா சிலிக்கானில் கொடுத்துருக்காங்க, நல்லா ஏர் டைட்டாக இருக்கும். ஸோ நமக்கு வெளியே வந்து ஆயில் ஆகாது. சின்னதாக இருக்கிறனால நமக்கு கைக்கு வந்து ரொம்ப அடக்கமாக கிச்சனில் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பயம் இல்லாமல் யூஸ் பண்ணலாம். கண்ணாடி பாட்டில்ஸில் ஆயில் வந்து வச்சு யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப சேஃபு, உடம்புக்கும் ரொம்ப நல்லதுங்கிறதுனால ரொம்ப நாளாக வாங்கணும்னு பிளான் பண்ணிகிட்டே இருந்தேன். பட் இப்போ தான் வாங்க முடிஞ்சிச்சு. இது டோட்டலாக ரெண்டு ஆயில் கண்டெய்னரும் சால்ட் அண்ட் பெப்பர் குட்டி பாட்டில்ஸும் சேர்த்து வந்து 349 rupees. இது வந்து ஒரு செட்டாக ஒரு ஆஃபரில் இருக்குது. அமேசானில் கூட இதே ஆஃபர் வந்து ஹோம் சென்டர் ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து இருக்குது. நீங்கள் வந்து இந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். ஹோம் சென்டரில் நமக்கு வந்து பேக்கிங் பண்ணி கொடுக்குறதும் ரொம்ப நீட்டாக, ரொம்ப சேஃபாக, உடையாத மாதிரி நல்லா பேக் பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு இதில் நல்லெண்ணெய் வச்சுருக்கேன், ஒரு இதில் கடலெண்ணெய் வச்சுருக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு நமக்கு வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மாதிரி இடத்தையும் ரொம்ப அடைக்கல. பார்த்தீங்கன்னா நான் ஒரு சின்ன ட்ரேயில் வச்சு இந்த மாதிரி கிச்சனில் ஓரத்தில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். தனியாக வந்து ஒவ்வொரு பாட்டிலும் வாங்கினா 200 rupees அந்த மாதிரி நான் நிறைய இடத்துல சர்ச் பண்ணி பார்த்தேன். பட் காம்போவாக எல்லாமே சேர்த்து ரீசனபிளான ரேட்டுங்கிறனால எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தெரிஞ்சு. அடுத்து நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு சின்ன ஜார் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஏர்டைட் கண்டெய்னர். இது வந்து சைடில் வந்து கிளிப்பிங் மாதிரி வருது. பார்த்திங்கன்னா ஒரு செட் வந்து ரெண்டு இருக்குது. கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்குது. இதோட லிட் வந்து இந்த மாதிரி கிளிப் மாதிரி ஜாயிண்டாக இருக்குது. இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுற மாதிரி சில கேரியர் டிஃபன் பாக்ஸ் எல்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும், அந்த மாதிரி இருக்குது. உள்ளே பார்த்திங்கன்னா நல்லா ஸ்கை ப்ளூ கலரில் சிலிக்கான் மாதிரி ஒரு பிளேட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது நல்லா ஏர் டைட்டாக இருக்குது. இந்த கண்டெய்னருக்குள்ளே வந்து நம்ம வேறு காற்று எதுவுமே போகாத மாதிரி. ஸோ நம்ம வீட்டில் மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, சாக்லேட்ஸ், பிஸ்கட்ஸ் எது வேணாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 200 ml. ஸோ இது வந்து ஒரு செட்டில் வந்து ரெண்டு இருக்குது. இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 299, பட் ஆஃபர் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 90 rupees தான். 90 rupeesக்கு இந்த ரெண்டு செட்டு ஏர்டைட் கிளாஸ் கண்டெய்னர் வந்து எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒர்த்தாக தான் இருந்துச்சு. அதான் 90 rupees அப்படின்னும்போது நான் வந்து ரெண்டு செட் வாங்கினேன். பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் ப்ரைஸ் 299 போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஆஃபர்ஸும் வந்து உங்களுக்கு ஹோம் சென்டரில் அடிக்கடி இருக்கும். அடுத்து நீங்கள் பார்க்கக்கூடியது வந்து, ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ பார்க்குற இந்த ப்ராடக்ட் வந்து ஒரே ப்ராடக்ட் தான், பட் 8 விதமாக இதை யூஸ் பண்ணலாம். ஏன்னா இதில் 8 விதமாக யூஸ் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி அட்டாச் பண்ணி வச்சுருக்காங்க. இதை நம்ம தனித்தனியாக பிரித்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நமக்கு இடத்த அடைக்காமல் சேஃபாக ஒரே இடத்துல நம்ம இது எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ப்ராடக்ட் தான் இது. இதில் என்னெல்லாம் இருக்குது, இதோட பெனிஃபிட்ஸ் என்னெல்லாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். எனக்கு இதில் பிடிச்சதே என்ன அப்படின்னா, இதை வந்து ஒரே இடத்துல ரொம்ப ஸ்பேஸ் சேவிங்காக நம்ம வந்து வீட்டில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். இதில் அடியில் இருக்கிறது வந்து பிளாஸ்டிக் தான், அதே மாதிரி மேற்பாகத்தில் இருக்கிறதும் பிளாஸ்டிக், மற்ற எல்லாமே சிலிக்கானிலான ஃபில்டர்ஸ் அந்த மாதிரி மாடலில் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு மேல்பாகம் பார்த்திங்கன்னா வாட்டர் பாட்டிலோட மூடி மாதிரி இருக்குது. இதை வந்து நம்ம புனலாக யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதோட எட்ஜில் வந்து சிலிக்கான் பேஸ்டில் சின்னதாக ஒரு கார்க் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஆயில் யூஸ் பண்ணுறதுக்கே இல்லை, வேறு எதுவும் சிந்தாமல் நம்ம வந்து ஊற்றுறதுக்கு வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதையும் நம்ம வந்து கழட்டி க்ளீன் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி பேஸில் தான் இருக்குது.
ஸோ நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் சாத்துக்குடி, ஆரஞ்சு இதெல்லாம் ஜூஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பிளேட் தான் இருக்குது. இதை வந்து அடியில் இருக்கிற இந்த பாட்டிலோடு நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கணும். அப்போ வந்து வெளியே சிந்தாமல் ஜூஸ் வந்து இதில் ஸ்டோர் ஆகும். இதுலேயும் வந்து ML கணக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு மெஷர் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். மெஷரிங் கப்பாகவும் நம்ம இந்த கீழே இருக்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஹூக் மாதிரி ஒன்று சின்னதாக கொடுத்துருக்காங்க. அதை கரெக்டாக அட்டாச் ஆகிற மாதிரி மட்டும் நம்ம ஃபிட் பண்ணால் போதும். இதில் நம்ம சாத்துக்குடிய பிழிஞ்சு எடுத்தோன்னா இதில் சின்ன சின்ன ஹோல்ஸ் வழியாக ஜூஸ் மட்டும் ஃபில்டராகி உள்ளே போய் விழுந்துடும். அப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம டம்ளரில் கூட ஊற்ற தேவையில்லை, அப்படியே வந்து நம்ம குடிச்சிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி தான். ஸோ நம்ம இதை ட்ராவலுக்கு எங்கேயும் எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அடுத்து ஒரு கிரேட்டர் தான். இது வந்து பிளாஸ்டிக்கில் தான் இருக்குது. இந்த கிரேட்டர் வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னிங்கன்னா பன்னீர், சீஸ் அந்த மாதிரிலாம் நமக்கு வந்து நல்லா துருவி எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்ற வெஜிடபிள்ஸ்லாம் இதில் துருவ முடியாது. வேக வச்ச உருளைக்கிழங்கு வேணால் பண்ணிக்கலாம். அடுத்து நீங்கள் பார்க்குற இந்த ரெட் கலர் வந்து ஃபில்ட்ரு மாதிரி. நம்ம ஜூஸ் ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணோன்னா வச்சிட்டோன்னா அதில் இருக்கிற கொஞ்சம் பெருசாக இருக்கிற எல்லா தூசியும் வந்து இதில் வந்து படிஞ்சிக்கும். அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் சின்ன சின்ன விதைகள்லாம் வந்தால் கூட இதில் நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடலாம். அடுத்து நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு மேஷர் மாதிரியானது. நம்ம உருளைக்கிழங்கு அதே மாதிரி கிழங்குகளை வேக வச்சுட்டு நல்லா மசிச்சு எடுக்கணும்னா அதில் இருக்கிற முள் முள்ளாக இருக்கிற மாதிரி ஒரு டெக்ஸ்சர் இருக்குது. அதனால் நம்ம வந்து அதை வச்சு ப்ரெஸ் பண்ணோன்னா நல்லா மேஷ் ஆயிரும். இது வந்து சூடாக இருக்கிற இப்போ பன்னீர் அதே மாதிரி சீஸ் இதெல்லாம் வந்து கூட நம்ம வந்து மேஷ் பண்ணுறதுக்கோ இல்லை மிக்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மேற்பக்கம் பார்த்திங்கன்னா லிட் மாதிரி இருக்குது. ஸோ நமக்கு இதையும் மூடி வைக்கிறதுக்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா எக் ஒயிட்டையும் எல்லோவையும் செப்பரேட் பண்ணுற ஒரு ஆர்கனைசர் தான். இங்கே பாருங்கள், இதில் வந்து முட்டையை உடச்சி ஊற்றினோன்னா அந்த மிடில் இருக்கிற பள்ளம் மாதிரி இருக்கிற இடத்துல எக்கோட எல்லோ வந்து போய் நின்றுக்கும். சைடில் இருக்கிற அந்த சின்ன ஹோல்ஸ் வழியாக எக் ஒயிட் வழிஞ்சி கீழே வந்து உங்களுக்கு விழுந்துடும். ஸோ எக் ஒயிட்டு மட்டும் ஆம்லேட் சாப்பிட்றவங்க, எக் ஒயிட் யூஸ் பண்ணுறவங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து சிலிக்கான் பேஸ்டில் இருக்கிற கார்க்கு. இது வந்து நீங்கள் என்ன ஃபில்ட்ரு பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வந்து இந்த லிட்டை அந்த கீழே இருக்கிற ஜாரில் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு யூஸாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஏர் டைட்டாக லீக்கேஜ் இல்லாமல் இதை வந்து பார்த்துக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ பார்த்த எல்லா ப்ராடக்ட்ஸும் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் சமையல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம சேனலோட உடனடி அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சேனலில் குக்கிங் மட்டும் இல்லாமல் விலாக்ஸ், ஷாப்பிங் ஹால் வீடியோஸ், பியூட்டி டிப்ஸ், இன்னும் நிறையா என்டர்டெயின்மெண்ட்டான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்காக நம்ம சேனலில் வெயிட் பண்ணிகிட்டே இருக்குது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், தொடர்ந்து இணைந்திருங்கள் சமையல் சமையலுடன். நன்றி, வணக்கம்.